Good morning to plus two students. Now we are going to see the sum parabola second la third subdivision. X square is equal to 4ay. Open upwards. Mel pakkam thirappudaiya parabola. அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ வாட் இஸ் மீன் பை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இந்த பேரபோலா வந்து ஆரிஜின் வழியா பாஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு பேரு. ஓகே கவனிங்க தம்பி, நான் ஒரு கிராஃப் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் டேஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒய் டேஸ் ஆக்சிஸ். ஸோ அப்ப ஆரிஜின் 0,0. ஸோ அப்ப ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகுது. ஓப்பன் அப்வர்ட்ஸ், மேல் பக்கம் திறக்கூடையது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நல்லா கவனிப்பா. U safe நம்ம வந்து போடணும். X square is equal to 4ay. Open upwards பாருங்க, மேல் பக்கம் திறப்புடையது. ஓகேங்களா? சரிடா தம்பி, நான் என்ன சொல்லியிருக்கேன் கான்செப்ட், அப்ப இந்த பேரபோலா ஆரிஜின் வழியா பாஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் வெர்டெக்ஸ் வி ஆஃப் 0,0. அப்ப இது எக்ஸ், இது எச் கமா கே, எச் கமா கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து டேக் சம் டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல தான் நம்ம போடணும். போன தடவை நம்ம ரெண்டும் பார்த்தது எக்ஸ் ஆக்சிஸ்ல போடணும், இப்போ ஒய் ஆக்சிஸ்ல தான் இந்த பேரபோலா இருக்குது. ஸோ அதனால டேக் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ், நான் வெர்டெக்ஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏங்கிற டிஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன். என்ன அதே சேம் டிஸ்டன்ஸ் இங்கே ஒய் டேஸ் அச்சில் நான் எடுத்துக்கிறேன், அதே ஏங்கிற டிஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன். அதே அப்போ இந்த பக்கம் வரும்போது ஃபோர்த்து குவாட் வரும்போது மைனஸ் ஏ அப்படின்னு வரும், மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் ஃபோக்கஸ் குவியம் அப்படின்னு பேர். ஃபோக்கஸ் குவியம் எஸ் ஆஃப், இது ஒய்யோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூங்கிறதுனால ஒய் எச்சில் இருக்கிறதுனால எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0,0,a. ஓகேங்களா? 0,a. அப்போ ஃபோக்கஸ் எஸ் ஆஃப் 0,a. அப்போ இந்த ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த லைனுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டம்னு பேர். எல் எல் டேஸ், எல் எல் டேஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம், லேட்டஸ்ட் ரெக்டம், லேட்டஸ்ட் ரெக்டம். செவ்வகலம் அப்படின்னு பேர், செவ்வகலம், செவ்வகலம் அப்படின்னு பேர். அப்ப செவ்வகலத்தின் சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா இந்த குவியத்துல ஜீரோவை விட்டுருங்க, மிச்சம் இருக்கிற ஏ வந்து ஒய்யோட வேல்யூ. அப்ப செவ்வகலத்தின் சமன்பாடு ஒய் இஸ் ஈக்வல் டு ஏ. ஓகேங்களா? அதேமாரி டைரக்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மைனஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ் இந்த இடம் தான். இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைனை நான் டிரா பண்ணுறேன், இந்த லைனுக்கு பேர் தான் டைரக்டரிஸ் அப்படின்னு பேர். இந்த லைனுக்கு பேர் டைரக்டரிஸ், டைரக்டரிஸ் இயக்கு வரை அப்படின்னு பேர். என்ன பேர்? இயக்கு வரை, இயக்கு வரை. ஓகேங்களா? அப்ப இயக்கு வரையின் சமன்பாடு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இதுவரையும் மைனஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ் ஒய் எச்சில். அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஏ, இதுதான் இயக்கு வரையின் சமம். அப்புறம் ஆக்சிஸ் அப்படிங்கறத பாக்குறோம். ஆக்சிஸ் பார்க்கும்போது இந்த பேரபோலா ஒய் எச்சுக்கு சிமெட்ரிக்கலா இருக்குது. ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்கலா இருக்குது. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 0. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் எல் ஆஃப் எல் எல் டேஸ் ஆல்வேஸ் 4a, ஆல்வேஸ் 4a. ஃபினிஷ் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay இஸ் ஓபன் அப்வர்ட்ஸ், மேல் பக்கம் திறப்புடையது. வெர்டெக்ஸ் வி ஆஃப் 0,0. குவியம் ஃபோக்கஸ் 0,a. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டரிஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் எல் ஆஃப் எல் எல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 4a. அச்சு ஆக்சிஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபினிஷ் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து அதர் தேன் ஆரிஜினா வரும்பொழுது ஹெச் கமா கேன்னு வரும்பொழுது இதோட நாம் என்ன பண்ணணும், இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக ஹெச் ஆட் பண்ணணும், ஒய் வேல்யூ கூட கேவை ஆட் பண்ணணும். அப்ப இது கூட
y value y is equal to a na k-va nama add pannum idha na eppadi seiyren அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் நல்லா டீப்பா நீங்க வந்து பாருங்க தம்பி கவனிங்க இப்போ x ஸ்கொயர் is equal to 4ay 4ay ஓகேங்களா இப்போ ஆரிஜின்ல வந்து நமக்கு டயகிராம் வந்தது அப்படினா பிரச்சனை இல்ல இப்போ other than origin அப்படினு இருக்குதா தம்பி other than origin அப்படினு நமக்கு வந்து இருக்கும் பொழுது சோ நல்லா கவனிச்சிங்க other than origin இருக்குது பாருங்க இது graph x axis x dash axis y dash axis y axis ipo other than origin ah irukudu ipo for example inda edathila na irukudu nu vechikiren da enna irukudu appdin kettaina vertex v irukudu nu vechikiren appo inda eda enadhu first quad x oda value plus y oda value plus so appo adanal h comma k nu eduthukuren other than origin ah irukkum bodhu nane h comma k nu eduthukuren सो अफ ड्रा पड़ो मैं एक्स आक्सिस नाम ड्रा पड़ो ओके वा ना वै आक्सिस मैं ड्रा पड़ो ओके वर्टेक्स वी आफ एच कमा के सो इतना इन पड़े यू सेफ ना और डायग्राम ना वरजे ओके नार्मला एक्स स्क्वायर इज इक्वल टू फोर ए वाई प्रच्चने इल्ले वर्टेक्स वी आफ एच कमा के अप्पे इदु एक्स ओड़ वैल्यू इदु वाई ओड़ वैल्यू अप्पे अदर देन आर्जिन वंदुदनाले अप्पे एक्स स्क्वायर के बदले एक्स माइनस एच दि होल स्क्वायर एक्स माइनस एच दि होल स्क्वायर इज इक्वल टू फोर ए y க்கு பதிலா y minus k the whole square y minus k இதுதான் இந்த other than origin னா இதுதான் வந்து ஃபார்முலா சோ நார்மலா இதுதான் குவியம் அப்படினு சொல்லுவோம் s of a, 0 னு சொல்லுவோம் s of a, 0 a ங்கிறது x value அப்ப x value h அப்ப h + a h + சோ இந்த இடத்துல x value இந்த இடத்துல x value என்னன்னு பார்த்தோம்னா நல்ல கவனி இங்க இருந்து இதுவரையும் உள்ள x வேல்யூ நமக்கு தெரியாது ஆக்சுவலா 0 னு வெச்சுக்குவோம் ஆக்சுவலா நார்மல் ஃபார்ம்ல இங்க இருந்து இதுவரையும் உள்ள டிஸ்டன்ஸ் a னு வெச்சுக்குவோம் ஓகேங்களா இந்த a கோட இது என்ன வேல்யூ y வேல்யூ சோ y வேல்யூ அப்படினா k வை ஆட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா அப்ப x வேல்யூ என்னது 0 அப்ப x வேல்யூ கோட நாம h ஆட் பண்ணிக்குவோம் அப்ப h + 0 कमा ए प्लस के ए प्लस के इधर फोकस इधर फोकस हेच प्लस जीरो कमा ए प्लस के ओके इंगला अधे सेम डिस्टेंस इन द पक्कों नामे वरुम बोले दे इधे येन्ना डिस्टेंस येंगरे डिस्टेंस ना इधे माइनस येंगरे डिस्टेंस इधे येन्ना वैल्यू वाई ओड़ा वैल्यू अपो वाई ओड़ा वैल्यू नामे यार ऐड पंडी क्यों के वे ऐड पंडी क्यों கேவை ஆட் பண்ணிக்கும் போது இதுதான் டைரக்டரிஸ் இதுதான் டைரக்டரிஸ் சோ அப்ப டைரக்டரிஸ் சோ நாம என்ன பண்ணுவோம்னா y is equal to minus a plus k இல்லனா k minus a அப்படி நாம வந்து சொல்லுவோம் இதுதான் டைரக்டரிஸ் இதுதான் டைரக்டரிஸ் ஓகேங்களா சோ இங்க இருந்து இதுவரையும் நமக்கு minus aங்கற டிஸ்டன்ஸ் தான் அது கூட other than origin-ஆ இருக்கிறதுனால மைனஸ் ஏங்கிறது y ஓட வேல்யூ கூட k வை ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் a பிளஸ் k முடிஞ்சிருச்சிங்களா சோ அடுத்து ஆக்சிஸ் அப்படி நாம வந்து பாக்கும் பொழுது ஆக்சிஸ் ஆக்சிஸ் அப்படி நாம வந்து பாக்கும் பொழுது இந்த பாரபோலா y ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலா இருக்குது அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் இஸ் x = 0 அப்ப x = x ஓட வேல்யூ 0 அப்ப 0 கூட x value x y g h add பண்ணிக்கங்க 0 plus h அப்ப axis x is equal to h அடுத்து length of the latest rectum length of the latest rectum l of l l dash always 4a always 4a அப்படியே பாருங்கடா தம்பிங்களே அப்ப vertex v of h comma k other than origin னால அப்ப நார்மலா x square is equal to 4ay னா x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் x minus hd whole square equal to 4a y க்கு பதிலா y minus k ஓகேங்களா ஃபோக்கஸ் s of 0 plus h
கமா ஏ பிளஸ் கே எப்படி வந்ததுன்னு நீங்க டயக்ராம் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நான் அதை உங்களுக்கு நான் செய்யாம விட்டுட்டேன். அப்போ ஒரு ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைனை நாம டிரா பண்ணோம்னா அதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்ப லேட்டஸ்ட் ரெக்டம் இது எதுல டிரா பண்ணிருக்கேன், இந்த லைன் ஒய்லஸ் டிராப். அப்போ ஒய்யோட வேல்யூ ஏ பிளஸ் கே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் கே. இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம், இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் கே. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் எல் ஆஃப் எல் எல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ. ஆக்சிஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இதெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தம்பி. நல்லா கேர்ஃபுல்லா ஃபார்முலா பாத்துக்கேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நல்லா பாத்துக்கேன், அதுல இருந்து நாம இதை நாமளே உருவாக்கிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.